வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ்ஷை பற்றி தான். என்ன ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் கார், தமிழில் முதலை மீன் சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அக்வாரியம் ஃபிஷ். இது ஒரு பழமையான ஃபிஷ்னே சொல்லலாம், பல வருட காலத்துக்கு முன்னாலிருந்தே இருக்குது. இந்த ஃபிஷ் பொதுவாக லார்ஜாக வளரக்கூடியது, அப் டு 10 feet வரைக்கும் வளரும், அப் டு 140 kg வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணும். இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா பெரிய டேங்காக செட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, பெரிய ஃபிஷ் ஆகும்போது ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணும். சம்டைம்ஸ் சின்ன டேங்காக இருந்ததுன்னா டேங்கே பிரேக் பண்ணிடும். இந்த ஃபிஷ் வந்து பொதுவாக வட அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுது. இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா லைவ் ஆர் டெட் ஃபிஷ், சம்டைம்ஸ் வந்து சிக்கன் மீட் கூடி ஃபீட் பண்ணலாம். இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபீட் பண்ணணும், சம்டைம்ஸ் நம்ம கையவே இன்ஜுரி பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, ஹீட்ரோ ஃபில்ட்ரோ ஏர் பம்பை வைக்கணுங்கிறது மேண்டட்ரி கிடையாது. டேங்க்கு கம்ஃபர்டபுளாக வாட்டர் ஃபில்ட் பண்ணால் போதும். இந்த ஃபிஷ் வந்து மற்ற ஃபிஷ்ஷாக கம்பேர் பண்ணும்போது தண்ணியிலிருந்து வெளியெடுத்தாலும் ரொம்ப நேரத்துக்கு இதனால் உயிரோடு இருக்க முடியும். இந்த ஃபிஷ் கூட வேறு எந்த ஃபிஷ்ஷை விட்டாலும் அட்டாக் பண்ணும், இதோட ஃபிஷ்ஷையே சம்டைம்ஸ் அட்டாக் பண்ணிடும், இதோட ஃபிஷ்ஷையே அடித்து சாப்பிட்ரும், சம்டைம்ஸ் முழுங்கிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.